முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் முல்லை பெரியாறு அணையிலிருந்து பெறப்படுகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 238 கனஅடியாக இருந்த அணையின் நீர்வரத்து தற்போது 553 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 127 அடியாகவும் நீர் இருப்பு 4060 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. தற்போது அணையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு வினாடிக்கு 1144 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மாணவர்கள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மழை காரணமாக அவதியுற்றனர். பள்ளி மாணவ மாணவிகள் நனைந்தபடி பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகராட்சி பள்ளி வளாகத்தில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பள்ளியில் மாணவ மாணவிகள் அவதியுற்றனர். பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள நீரை நகராட்சி நிர்வாகம் ஒளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.